कैशिक ऐकादशि कार्तिके मासं शुक्लपक्षम ऐकादशि कैशिक ऐकादशि इदुक्कु एन्न सिरप्पु अप्पडिना वराह अवतारत्तुल वराह पेरुमाळ् भूमि प्राट्टियारुक्कु कैशिक पुराणत्तै उपदेशिक्किरार् தாயார் பெருமாளை வேண்டார் இந்த மாதிரி இதை உபதேசிக்கணும் அப்படின்னு அதன்படி பெருமாள் வந்து தாயாருக்கு பூமி பிராட்டியாருக்கு உபதேசிக்கிறார். இந்த கைசிக புராணத்தில் நம்ம ஒரு பக்தனை எப்படி வந்து பெருமாள் வந்து ரட்சிக்கிறார், தன்மேல வச்ச அந்த உண்மையான பக்தியை அவர் எப்படி விரும்புகிறார் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். பகவான் வந்து இந்த குலம் என்ன ஜாதி இதெல்லாம் பார்க்கல, அவர் பார்ப்பது பக்தியை மட்டுமே அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த கைசிக ஏகாதசி புராணத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த புராணத்தில் நம் பாடுவான் அப்படின்ற ஒரு பக்தனோட பெருமை வந்து பேசப்படுகிறது. கைசிக புராணத்தில் வரும் பக்தன் நம் பாடுவானை பற்றிய புராணம் தான் கைசிக புராணம். இந்த பக்தன் நம் பாடுவான் பெருமாளால் போற்றப்பட்டவன், அதாவது திருக்குறுங்குடன்பி இவன் நம்மை பற்றியே பாடுவான் அப்படின்னு மீதி பேரெல்லாம் உணரணும் அப்படின்றதுக்காக நடத்திய ஒரு நாடகம் இது. பெருமாள் பக்தி மட்டும்தான் முக்கியம், நான் குலம் ஜாதி எதையுமே நான் பார்க்குறதில்ல, என்கிட்ட சரணடைஞ்சு என்கிட்ட ஒரு உண்மையான பக்தி செலுத்துறனுக்கு நான் எப்போவுமே அருள் புரிவேன் அப்படின்றத தான் இந்த இடத்துல காமிக்கிறார். இது வராக புராணத்தில் வராக பெருமாளே பூமி பிராட்டியாருக்கு உபதேசித்தது. இந்த நம் பாடுவான் ஒரு ஒரு ஏகாதசி அன்னைக்கும் திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு போய் பெருமாளை பற்றி பாடுவான். பாடிட்டு மறுநாள் காத்தால் துவாதசியும் போது திரும்பி வந்துடுவான் தன்னுடைய ஊருக்கு. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஒரு தடவை இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி போது இவ பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறான். அப்போது வழியில் பிரம்ம ராட்சசிவனை நிறுத்தி விடுறது. இப்போ பிரம்ம ராட்சசி சொல்கிறது, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், உன்னை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போது இவருக்கு என்ன தோன்றதுன்னா, ஐயோ நம்ம வந்து பெருமாளை பற்றி பாடணுமே, அந்த கைங்கரியம் நின்று போயிடுப்பறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மாதிரி, இல்லை நான் போகிறேன், போய் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் மேலே பாடிட்டு நான் வரேன், திரும்பி வந்து நீ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் பிரம்ம ராட்சஸ் நம்பலை, இல்லை இல்லை அதெல்லாம் விடமாட்டேன் நான் உன்னே அப்படின்றது. அப்போது நம் பாடுவான்னு சொல்கிறார். 18 காரியங்களும் அதற்கான அந்த பாவங்கள் என்னென்ன அப்படின்றத விவரிக்கிறார். அதில் எப்படி வந்து ஒரு நண்பனை ஏமாத்துறது, அடுத்தவனுடைய சொத்தை வந்து பகிர்றது, எப்படி ஒரு பெண்ணை ஏமாத்துறது, இதை மாதிரியெல்லாம் நிறைய வரும். இப்போ 18வது பாவ காரியங்களை சொல்கிறார். அது 18வது பாவ காரியம் என்னென்னா, நம்ம ஸ்ரீமன் நாராயணனை வேறு எதுக்குமே ஒப்பிட்டு பேசக்கூடாது, வேறு எதுவுமே பெண்ணா ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒப்பானது இல்லை, அப்படி பேசுகிறவனுக்கு என்ன பாவம் வரும் அப்படின்றத அவர் சொல்கிறார். அந்த பாவ என்னை வந்து சேரட்டும், நான் வந்து உன்னை வந்து நான் திரும்பி உங்ககிட்ட நான் வரலைன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் பிரம்மராஜஸ் வந்து இவரை நம்புறது, சரி நான் வந்து உன்னை விட்டுவிட நீ போயிட்டு வந்துடு, நான் இங்கே உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு. இவரும் போய் அங்கே கோவிலில் பெருமாளை பற்றி பாடுறார். அப்போ துவாதசி வந்து காத்தால் வந்து திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கு பாடுறார். பாடிட்டு அது அப்போ பாடினதான் அந்த கைசிக ராகத்தில் பாடுது பன் அதில் பாடுறது தான் இது. அப்போ பாடிட்டு திரும்பி வர திரும்பி வரும்போது ஒரு வயசானவர் வரார். ஐயோ நீ இந்த பக்கம் போகாதப்பா, அங்கே ஒரு பிரம்மராட்சஸ் இருக்குது, அது எல்லாரையும் சாப்பிட்டுடும், நீ வந்து வழியை மாற்றி போ அப்படின்னு சொல்லும். அப்போது இவர் சொல்கிறார், இல்லை 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 நான் வந்து அந்த பிரம்மராட்சஸ் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் திரும்பி போகிறேன், நான் சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெருமாளை சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அவர் வந்து மறைஞ்சு போயிடுறார். அப்புறம் அங்கே வந்தது வந்து கிழவராக வந்ததே பெருமாள் தான், அப்புறம் மறைஞ்சும் போயிடுறார். இவர் போய் பிரம்மராட்சஸ் தேடியே இவர் போகிறார். போகும்போது பிரம்மராட்சஸருக்கு ஒரு யோசனை, என்னென்னா இவரை சாட்டி என் வயிற்று பசியை தீர்த்துக்கிறத விட இவரை வந்து நம்ம கிட்ட இருக்கிற இவர் பாடின அந்த பண்கள், இவர் பாடின அந்த ராகம், இந்த பாடின பாடல்களுடைய பலனை நம்ம வாங்கிட்டுள்ளாமே, அதில் அப்போ நமக்கு சாப விமோசனம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ராட்சஸ் வந்து கேட்கறது. நம்பாடுவான்னு சொல்கிறார், இல்லை நான் வந்து
எந்த பலனையுமே எதிர்பார்த்து நான் வந்து பகவான் மேலே பாடுறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு பக்தி செலுத்துறது கிடையாது. அதனால் பலன்றது என்கிட்ட கிடையாது, நான் என்ன உனக்கு தருவேன் அப்படின்னு. அப்போ இல்லை, நீ இப்போ பாடியிருப்பியே, கடைசியாக பாடி பாடியிருப்பியே, அந்த பாட்டோட பலனையாவது கொடு அப்படின்னு சொல்லி பிரம்மராட்சஸ் கேட்குறார். அப்போ நான் பாடுவான்னு சொல்கிறார், என்கிட்ட பலன் இல்லை, நீ வந்து கேட்குறதே நான் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது பிரம்மராட்சஸ் வந்து, இல்லை நீ வந்து அந்த பலனை கொடுத்தா நான் வந்து என் பாப்ப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறது இந்த பிரம்மராட்சஸ். அப்போ நம்ம பாடுவான், நம்ம சரணாகதி அடையும் போது தன்னால் என்ன முடியுமோ நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், சரி உனக்கு என்ன நான் வந்து என்னுடைய இந்த கைசிகப்பண்ணில் நான் பாடினுதான் நான் உனக்கு அந்த பலனை நீ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மராட்சஸ் தன்னுடைய கதையை சொல்கிறது, அதாவது அவர் வந்து சோமசர்மான்ற ஒரு பிராமணனாக பறந்து யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தில் ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணதுனால அவருக்கு அந்த சாபம் வந்துடுது. அவர் வந்து இந்த பிரம்மராட்சஸ சொரூபத்தை அடைஞ்சிடுறார். அப்போ எனக்கு வந்து விமோச்சனம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தன்கிட்ட என்ன வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறார். அதனால் அவரும் உடனே வந்து தன்னுடைய அந்த பழைய அந்த அந்தனர் கோலத்தில் மாறிவிடுறார், சோமசர்மாவாக மாறிடுறார். ரம்பாடுவானுக்கும் அவருக்கு வந்து தன்னால் முடிஞ்சது பண்ண முடிஞ்சதுன்ற சந்தோஷம். அப்போது பெருமாள் இதெல்லாம் நடத்தி வச்சவர், அவர் வந்து நம்பாடுவானுக்கும் மோட்சத்தை அளிக்கிறார். இதுதான் வந்து நம்பாடுவானுடைய சரித்திரம். இன்றைக்கும் திருக்குறுங்குடியில் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு கைசிக புராணத்தை நாடகமாக வடித்து கோவிலில் எல்லாருக்கும் அதை தெரிவிக்கும்படியாக நடித்து காமிக்கிறார். இது ரொம்ப விசேஷமானது.